வணக்கம். இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே, அக்கா வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பின மரவள்ளிக்கிழங்கு இன்னமும் முடியலை. அது முடிகிற வரைக்குமே மரவள்ளிக்கிழங்கு சம்மந்தப்பட்ட சமையல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் போர் அடிக்கிறவங்க மன்னிச்சுக்கோங்க, இருக்கிறத வச்சு தான் சமைச்சு எனக்கு பழக்கம். ஸோ அதுக்காக இல்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து சமைக்கிறத விட வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு திருப்திப்பட்டுக்கிறதுல ஒரு எனக்கு ரொம்பவே இஷ்டம். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே சமைப்பேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கை எப்படி உரிக்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் இருந்தாலுமே தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி தான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எப்படி இந்த மரவள்ளிக்கிழங்கை உரிக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். ஓகே, வீடியோவை பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்காக ப்ளூபஸ் இருக்குது. ஆல்ரைட், ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கை சின்ன சின்னதாக ஷாப்பிங் போர்டில் வச்சு வெட்டுறவங்களும் வெட்டிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கையிலே கூடும் கத்தி கையில் படாமல் கட் பண்ண முடிஞ்சால் அதையுமே நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கழுவி அலசி ஒரு வக்கலில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெய்டவே தாளிக்க வேண்டியது தான். இன்றைக்கி நான் ஒரு கை பிடி அளவுக்கு சுத்தமாக ஆஞ்சிட்டு நெத்திலியை பொறிச்சு எடுக்க போகிறேன். நெத்திலியை இந்த மாதிரி பொறிச்சு எடுக்காமலே கடுகு தாளிப்பெல்லாம் போட்டு தாளிக்கும் போது கூட நெத்திலியை அது கூட போட்டு வதக்கிக்கலாம். இந்த நெத்திலி கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா முதல்ல சுத்தமாக ஆஞ்சிட்டு கழுவிட்டு எண்ணெயில் போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சதுமாக எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிப்பை போட்டிருக்கேன். ஓகே, கடுகு தாளிப்பு நல்லா வடித்ததுக்கு அப்புறமா நல்லா இருக்கிறதுலே ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டையும் இடித்து இந்த வெங்காயத்து கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இஞ்சி வேண்டான்னு நினைக்கிறவங்க இஞ்சை மட்டும் தவிர்த்துட்டு பூண்டு மட்டும் கொஞ்சம் இடித்து போட்டு இது கூட நம்ம பெரட்டி எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒன்றா மண்ணாக கலந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தக்காளி பழம் இருந்தால் கூட போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சுத்தமாக கழுவிட்டு கசக்கி இது கூட போட்டிருக்கேன். அடுத்து கழுவி வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கை இப்போ இந்த தாளிச்சிக்கிட்டு இருக்கிற ஐட்டத்தோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு சிலர் வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஃபோன் அடித்து கேட்டேன், அவங்க சொன்னாங்க இது வந்து பட்டை மிளகாய் தூள் பட்டை மிளகாவை அரைச்சி போட்டு பெரட்டினா இன்னமும் நல்லா இருக்கும்னு. எனக்கு கொஞ்சம் மலாஸ் பட்டனால நான் வந்து இப்படி செஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு ஸ்டாக்கில் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்கை பட்டை மிளகாய் அரைச்சி போட்டு சாந்து போட்டு எப்படி பெரட்டுறதுன்னு வீடியோ கண்டிப்பாக வரும், மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளை ஒன்றா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நல்லா பொறிச்சு வச்சுருந்த நெத்திலியை நல்லா இடித்து இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கூடவே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாய் தூளை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பட்டை மிளகாய் தூளை அது கூட நல்லா கலந்து ஒட்டி வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நமக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு வெந்து வர அளவுக்கு தண்ணியை இந்த ஸ்டேஜிலே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நல்ல போதுமான அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒன்றா கலக்கிற வரைக்குமே வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா இது கொலைய கொலைய வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். போதுன்ற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கு சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் போக போக நமக்கு பத்தலைன்னா அப்புறம் கூட நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மூடியை போட்டுட்டு இது நல்லா கொலையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே,
இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொலைய கொலைய வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நான் இன்னமுமே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கறி மசாலா வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏன் வந்து சிக்கன் கறி மசாலா முதல்லையே ஆட் பண்ணலைன்னா, நம்ம முதல்லையே ஆட் பண்ணிட்டோமா இன்னமும் நிறையா தண்ணியை ஊற்றி அதை கொலைய கொலைய வேக வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு 3/4 பாதம் இது வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கறி பவுடர் போட்டிங்கன்னா இன்னமும் வந்து வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது நிஜமாக பொய்யானு உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போது இதை நல்லா இன்னமும் தண்ணி இருக்கிறதுனால அந்த மசாலா வேகிறதுக்கும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்குமே டைம் நிறையா இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் 3/4 பாதம் வெந்த மரவள்ளி கிழங்கு கூட இந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கறி பவுடர் போட்டுட்டு இப்போது இதை நல்லா திருப்பியும் நம்ம நல்லா வேக விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னமும் உருளைக்கிழங்குன்ற மரவள்ளிக்கிழங்கு வேகலை அப்படின்னு தோணும்போது கொஞ்சமாக தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை திருப்பியும் வேக வைக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் வந்து சரியாக இருக்கும், ஏன்னா நான் வந்து சாதத்தோடு சாப்பிட போகிறனால இது கூட நம்ம அப்படியே சுட சோறோடவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு டிவி மின்னுக்கு உட்காந்து ஒன்று ஒன்றாவும் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது இந்த வீடியோன்னு. ஓகே, அவ்வளோதான், பெரட்டி எடுத்தாச்சு. இன்றைக்கி இதை நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக மல்லி இலையை வேஸ்ட் பண்ண போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் வந்து மல்லி இலையை நான் போட மாட்டேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வீடியோக்காக பிக்சருக்காக கொஞ்சமாக மல்லி இலையை ஸ்பேன் பண்ண போகிறேன். மேலே லேசாக தூவிட்டு அதை வந்து நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், அதாவது தம்ப்னெயிலுக்காக ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த மரவள்ளி கிழங்கு ஒரு வழியாக சமைச்சி எடுத்துட்டேன், ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. சிக்கன் கறி பவுடர் போட்டனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. மகன் என்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணனால வீடியோவில் கண்டிப்பாக ப்ளூபர்ஸை போடுங்கம்மான்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால உங்களுக்காகவும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து சந்தோஷப்படுங்க. இப்படிதான் மண்டே உடைக்கணும். ஐயோ, ஓ மை காட், சீலா ஆவுச். முனையே இல்லாம ஒரு கத்தி எடுத்து இப்படி துரக்கணும். ஓகே ஓகே, இப்படி துரக்கணும். ஓகே, இப்படி திறந்துடணும். திறந்துட்டு கை ரொம்ப பத்திரம், கை ரொம்ப பத்திரம். கோபால், கை ரொம்ப பத்திரம். கோபால் கோபால், இது வேற எங்கன்னு தெரியல. சரி, என் கை சப்பதியே கை பிடிச்சிச்சு. Yeah. Premium. Yeah.